வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைக்கி அதிகமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்காங்க. அதற்கான ஒரு எளிமையான தீர்வு முறை தான் இந்த பரிகாரம். நம்மளுடைய சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அன்னாச்சி பழப்பூ வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது சொல்லியிருக்கிறோம். அது வந்து அன்னாச்சி பழத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீரில் கொதிக்க விட்டால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மன அமைதியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதே அன்னாச்சி பழத்தை ஒரு இரண்டு பொருட்களோடு சேர்க்கும் போது அது எந்த விதம் எவ்வளோ விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்க்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. இதற்கு தேவையான பொருள் என்னன்றது நீங்கள் ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு. வெண்கடுகு என்பது வந்து பைரவருக்கு மிக உகந்த ஒரு தானியமாக இருக்குது. கெட்ட சக்திகள் தீய சக்தி விரட்டக்கூடிய சக்தியும் செய்வினை கோளாறு மற்றும் மற்ற பாதிப்புகளை விரட்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த அன்னாச்சி பூன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மாதிரி ஒரு மூணு பொருளையும் எடுத்துங்க, வெண்கடுக்கு மற்றும் அன்னாச்சி பழப்பூ மற்றும் கற்பூரம். இந்த கலவையை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சிகப்பு துணியில நீங்க கட்டி உங்க வீட்டின் நுழைவாசல் முன்னாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் பூஜை அறையில கூட நீங்க வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும்னா, உங்கள் வீட்டில் உள்ள தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அப்படி வந்து ஒரு ரொம்ப ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயந்தான் இந்த மூன்று பொருளின் கலவைகள். இது ரகசியமாக வைக்கப்பட்டு பின்னால் இதை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு பிரச்சனைகள் தீர்க்கும். நல்ல ஒரு தேய்பிர அஷ்டமி கிழமையில் நீங்கள் இதை செய்யும் போது ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இதோட சக்தி வந்து எத்தனை மாதத்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை எங்கேயாவது வந்து மனிதர்கள் கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுட்டு திரும்பவும் இதே மாதிரி ஒரு புது துணி வைத்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது ரொம்பவே ரொம்ப வேகமாக உங்களுக்கு இதுக்குரிய மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்முடைய சேனலில் அதிகமாக வர இருக்கிறதுனால நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றி. நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம சேனல் பேஜில் ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.